கம்மியா கர்மால நல்ல கர்மா தவறான கர்மா அப்படின்னு சொல்கிறோம். இதில் டிசைன் பண்ணுறதுல யார்? இல்லை நமக்கே தெரியும்பா. இப்போ நாம் வந்து ஒருத்தருக்கு நல்லது கெடுதல் நடக்கணும்னு நினச்சி பண்ணோன்னு சொன்னால் அது மோசமான கர்மானு தான். நல்லது நடக்கணும்னு நினச்சோன்னா நல்லது கர்மா. நீங்களா முடிவு பண்ணுறது தான், உங்கள் மனசு தான் முடிவு பண்ணணும். இப்போ எனக்கு நினைவு இருக்குது, இப்போ நான் செய்யக்கூடியது நல்ல விஷயம் கெட்ட விஷயம் அப்படின்னு. நான் செய்யாத ஒரு விஷயத்துக்காக இது போன ஜென்மத்தில் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் கூட அது சம்மந்தமாக தொடர்ந்து வருது இல்லையா? இல்லை அதான் வந்துட்டு போட்டோம். இப்போ நம்ம வந்து நம்ம கவனம் வந்து அதுக்கு அதை நீங்கள் மைனஸ் பண்ணிடுங்கன்னு சொல்லுவோம். அப்படி இல்லைன்னு சொல்லலை. கர்மாக்கள் எல்லாருமே சொல்கிறாங்க, பல கர்மா இருக்குது, அந்த கர்மாவனால் உள்ள விளைவுகள் நடந்துகிட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க. நம்ம அதை நீங்கள் மைண்டில் எடுக்காதுங்கன்னு சொல்கிறோம். அது நீங்கள் கண்டுக்கிடவே வேண்டாம். ஏதோ ஒரு சூழ்நிலை வந்திருக்கு, அது கர்மா காரணமாக இருக்கலாம், ஏதோ ஒரு காரணமாக இருக்கலாம், இருந்துட்டு போட்டோம். இப்போ நீங்கள் என்ன செய்யணுங்கிறதுல மட்டும்தான் உங்கள் கவனம் இருக்கணும். அப்போ அதுவும் தோன்றுதல் மறைதல் அதே தத்துவத்தில் வரக்கூடியது தான். தோன்றுதல் மறைதலுங்கிறதே நீங்கள் செயல்படுறது தான் முக்கியம். தோன்றுதல் மறைதலுங்கிறத பற்றியே விட்டுருங்க. தோன்றுதல் மறைதலுங்கிறது மனம் சம்மந்தப்பட்டது. இங்கே வந்து தோன்றுதல் மறைதலில் தான் எடுக்க வேண்டாம். இங்கே வந்து நீங்கள் என்ன செய்யணுங்கிறதுல மட்டும் செயல் தான் முக்கியம். செய்ய வேண்டிய செயல் என்னங்கிறதுல மட்டும் கவனம். நன்றிங்க.